தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்த மருத்துவர்களிடம் ஆலோசனை செய்து சிகிச்சை கொடுத்து வருவதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2011 அதிமுக தேமுதிக கூட்டணியில் 29 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக கம்பீரமாக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த விஜயகாந்த் 2014 உடல்நிலை சரியில்லாமல் சிங்கப்பூர் சென்று சிகிச்சை பெற்று வந்தார். இதையடுத்து அவ்வப்போது தொடர்ந்து சென்னை மியாட் மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்து வருகிறார். 2016 சட்டமன்ற தேர்தலில் உடல்நிலை முடியாத நிலையிலும் பிரச்சாரம் செய்தார். அதைத் தொடர்ந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. 2020 கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்று சிகிச்சை பெற்று வருகிறார் விஜயகாந்த். மார்ச் 3 அன்று மியாட் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட விஜயகாந்தை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் தினந்தோறும் 10 அடி தூரம் தனியாக நடந்து பழகட்டும், அவரை தாங்கி பிடிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தினந்தோறும் பிசியோதெரபி சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் மக்களை சந்திக்க கேப்டன் வருவார் என்கிறார்கள் தேமுதிக நிர்வாகிகள். கடந்த பிப்ரவரி 12 கட்சியின் கொடிநாளை முன்னிட்டு அலுவலகத்திற்கு திறந்த வேனில் வந்த விஜயகாந்த் என் தொண்டர்களையும் என் மக்களையும் சந்திக்க விரைவில் வரப்போகிறேன் என்று கையை உயர்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.